பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்த ஒரு அறிவிப்புனால மிகப்பெரிய சர்ச்சை வந்து கிளம்பியிருக்குங்க. ஸோ இதனால வந்து குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் வந்து ரொம்ப கோபமாகி இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அப்படி என்ன வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிச்சாரு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய விளையாட்டுத்துறையிலே மிக உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, அந்த விருதோட பெயரை வந்து மாற்றி அமைக்கிறதா இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டாரு. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அப்படின்ற விருது பெயரை மாற்றி மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அமைக்க போகிறோம். ஏன்னா இந்த விருது பெயரை மாற்றி அமைக்க சொல்லி எனக்கு வந்து இந்திய மக்கள்கிட்டருந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்து வந்துச்சு. மேஜர் தியான்சந்த் அப்படின்ற பேரில் வந்து விருது வந்து வைங்க, ஏன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹாக்கி வீரர், ஹாக்கி வீரர் அவரோட பேரை வந்து வச்சா வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து எனக்கு வந்துச்சு. அதுக்கேற்ப இந்த பேரை வந்து மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி யோசனை சொன்ன இந்திய மக்களுக்கு நன்றி, ஜெய்கிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியினர் ரொம்பவே கோபமடைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வந்து நீங்கள் தேவையில்லாமல் இந்த ராஜீவ்காந்தி பேரை வந்து மாற்றி இந்த மாதிரி வந்து கொடுக்கணும், ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் மறைந்த முன்னாள் பிரதமர், அவரோட நினைவாக தான் வந்து இந்த பேரை வந்து வச்சு 1991-92 காலகட்டங்களில் இருந்து வந்து விருதுகள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த விருதை கூட முதல் முதல்ல வந்து விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தான் வந்து வாங்கினார். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு வந்து பேரை வந்து மாற்றணும், ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்களோட பேரை எதுக்கு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காரு. கிராமப்புற மாணவர்கள், கிராமப்புறங்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து விளையாட்டுத்துறையில் ஆர்வம் கொண்டு வர வச்சு அவங்களெல்லாம் வந்து விளையாட வச்சாரு. ஸோ மலைவாழ் மக்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட கிராமங்களில் இருக்கவங்கெல்லாம் வந்து விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக விளையாண்டாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் தான். ஸோ அவரை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த ஒரு விருது வந்து இந்த விருதுக்கு வந்து அவரோட பெயரை வந்து சூட்டிடணும். அதை எப்படி வந்து நீங்கள் வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி புதுச்சேரியோட முன்னாள் முதல்வர்லாம் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நீங்கள் வேணும்னே வந்து பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஆட்சியில் இருந்தப்போ உங்களோட கட்சியை சேர்ந்த முன்னாள் தலைவர்களோட பேரை எத்தனையோ பேரை வந்து வச்சுருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் என்றைக்குமே மாற்றினதில்லை, அது அப்படியே தான் வந்து இருக்குது, மாற்றணும்னு நினச்சதும் இல்லை, அதுதான் வந்து நாகரிகம். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செயல்படுறீங்க, இது சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து இந்த விஷயத்தை வந்து முடிச்சிருக்காருங்க. ஆனால் இதுக்கு வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த விருது தானே, அப்படி இருக்கும்போது ஒரு விளையாட்டுத்துறையை சேர்ந்த ஒரு நல்ல விளையாட்டு வீரரோட பேரை நினைவாக வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தியான்சந்த் அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ஹாக்கி பிளேயர். இவர் கிட்டத்தட்ட 1926 1949 வரைக்கும் சர்வதேச போட்டிகள், நிறைய போட்டிகளில் வந்து பங்கேற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1928, 1932, 1936 தொடர்ந்து 3 ஒலிம்பிக்ஸில் வந்து இந்தியா வந்து சிறப்பாக விளாண்டி நிறைய பதக்கங்கள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பதக்கங்கள், அந்த விளையாட்டு, அந்த 3 ஒலிம்பிக்லையும் வந்து இவர் பங்கேற்றிருக்காரு. ஸோ இப்படிலாம் வந்து நல்லா பங்கேற்று நல்லா விளாண்டனால இவரோட பேரை வந்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இவரோட பேரை வந்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எதிர்க்கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறையை சேர்ந்த விருது எல்லாத்துக்குமே வந்து விளையாட்டுத்துறையை சேர்ந்த வீரர்களோட பேர் தான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் ஏன் வந்து மோடி ஸ்டேடியம் அப்படிலாம் வந்து வச்சுருக்கீங்க, இது வந்து உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இது வந்து உண்மையிலே நியாயமான விஷயம் தான். எந்த ஒரு விளையாட்டுத்துறையோ விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே விளையாட்டு வீரர்களே வந்து நினைவாக வந்து அவங்களோட பேரை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா வந்து உண்மையிலே இது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அந்த விளையாட்டு வீரரை வந்து நாளடைவில் நினச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய அவங்க வந்து நம்ம இந்தியாவுக்காண்டி நிறைய பெருமைகளை வந்து தேடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ விளையாட்டுத்துறையில் வந்து ஒரு அரசியல் தலைவர்களோட பேரை வைக்கிறதுக்கு விளையாட்டு வீரர்களோட பேரே வந்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதான் நிறைய பேரோட கருத்தாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விருது பேரை மாற்றினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.